தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருமாவளவன் பேசுறாரு, இந்த மாதிரி மதுரையில தான் பேசியிருக்காரு ஏற்கனவே, பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அவர் வந்து எப்ப குறைச்சு பேசினாரு, இப்ப அதிகப்படுத்தியா பேசுறாரு. எப்ப எம்ஜிஆர் அவரு நிந்தித்து பேசினார், எப்பொழுது ஜெயலலிதாவை அவர் குறை கூறி பேசினார், எப்பொழுது புதிதாக பேசுவதாக எடுத்துக்கொள்வது, எப்பொழுதும் அவர் அவருடைய பாணியை அவருக்கு பிடிச்சிருக்கு. பிரதம மினிஸ்டரா இருக்கா, அவர் குஜராத் பிரைம் மினிஸ்டரா இருக்கிற போதும், அதை தொடர்ந்து இந்த நாட்டுடைய பிரதம மினிஸ்டரா இருந்த போதும் அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவுடைய போக்கா கவனிச்சிருக்கார். அதற்கு முன்னே எம்ஜிஆருடைய அரசியலை பார்த்திருக்கார். ஆக அவருக்கு பிடிச்சிருக்கு, பேசுறார். அதுல என்ன இருக்கு, நீ பேசு, உன் ஆறு வேண்டாங்கிறா, உனக்கு பிடிச்சாலும் நீ பேசு. அவருக்கு எம்ஜிஆர் பிடிச்சிருக்கு, ஜெயலலிதா பிடிச்சிருக்கு. எம்ஜிஆர் தொண்டர்களும் ஜெயலலிதா தொண்டர்களும் அவர் பேசுறாருல, உயர்த்தி பேசுறாருல, அந்த எம்ஜிஆர் தொண்டர்களும் ஜெயலலிதா தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரட்டும், பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கட்டும். இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் நான் ஏற்கனவே பல பேட்டியில சொல்லிட்டேன், திமுகவிலிருந்து விலகின போது அவர் அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் மன்றங்கள் ஏத்திய கொடி தாமரக்கொடி. அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லை, ஜனசங்கமா இருந்தது. ஜனசங்கத்தினுடைய சின்னம் திருவிளக்கு சின்னம் தான். 1980 தான் பாரதிய ஜனதா கட்சி தோன்றது, அதற்கு தான் தாமரை சின்னம். ஆனால் 72 எம்ஜிஆர் கொடி, எம்ஜிஆர் மன்றத்தினுடைய கொடி தாமரை கொடி. ஸோ தாமரை சின்னம் எம்ஜிஆர் கொடுத்த சின்னம்னு கூட சொல்லலாம்.